வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு வியட்நாமி ஸ்டைல் ஷ்ரெட் எக் ரோல்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க. இது நம்ம சைனீஸில் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங் ரோல், அப்புறமா வந்து மற்ற எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்புறமா நம்ம சேர்க்குற விஷயங்களை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து மாறுபடும். இதை நான் 100% நான் அந்த மெத்தடில் செய்யலை. நான் கொஞ்சம் இந்தியன் மெத்தடில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்த ஒன்று ரெண்டு ட்ரிஸ் கொடுத்தா செய்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 கிராம் அளவுக்கு இப்போ நான் வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வந்து கேபேஜ், அதே அளவுக்கு கேப்சிகம், அதே அளவுக்கு கேரட், அதே அளவுக்கு பீன்ஸ் நான் இதே. ஸோ நீங்கள் எந்த நீங்கள் நீங்கள் எத்தனை இன்க்ரீடியன்ட் எடுத்தாலும் நீங்கள் அது எல்லாத்தையும் சமாளவில் எடுத்துக்கணும். அப்புறமா இது வந்து நான் வந்து எக்கை வந்து ஆம்லேட்டாக பண்ணி அதை இதை மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சப்பாத்தி மாதிரி தான். எப்படின்னா வந்து மைதா மாவு சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த பக்கம் ஒரு நிமிஷம், இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக வெந்துடவும் கூடாது, அதே சமயம் வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு சோயா சாஸ், கொஞ்சோண்டு ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர், கொஞ்சோண்டு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், அப்புறமா நம்ம தேவைக்கேற்ற சால்ட், அப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் வேணும். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு கீ இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அப்புறமா நான் கொஞ்சம் வந்து சேர்க்க போகிறேன். நான் அதை சேர்க்க போகிற மேடம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், அப்புறம் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர். ஸோ இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த கார்லிக் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ அது எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அந்த டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் ஆன அப்புறமாக்கா நான் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேபேஜ் போட்டு கொஞ்சம் நல்லா சாதே பண்ணிக்கங்க. ஏன்னா கேபேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. ஏன்னா கேபேஜில் அந்த ஒரு ரா டேஸ்ட் எப்பவுமே வரும். ஸோ அதனால் கேபேஜை ஃபஸ்ட்டே போட்டு சாதே பண்ணிக்கங்க. அப்புறமா வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வந்து பீன்ஸ் சேர்த்துக்கங்க. ஏன்னா வந்து பீன்ஸ் வேகவும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற மெத்தட் அப்படி. ஓகே, இப்போ நான் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நல்லா சாதே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து 100% நல்லா வெந்து, இது 100% வேகக்கூடாது, ஒரு 90% தான் வேகணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். அப்புறமா நம்ம ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை சேர்த்துக்கிறோம். ஓகே, ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ தான் அந்த கீ இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்க்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை, அதுதான் கொஞ்சோண்டு வினிகர். நீங்கள் அந்த கொஞ்சம் வினிகரை சேர்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு ஒரு கிரிப்ஸ், அதாவது அந்த ஒரு அந்த நம்ம போட்ட எல்லா வெஜிடபிளுமே கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஒரு சாகியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா வந்து நறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு தரும். ஓகே, இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், அப்புறமா அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெப்பர் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம சேர்க்குற அளவு தான். ஏன்னா இதில் வேறு எந்த விதமான ஸ்பைஸி நம்ம சேர்க்கலை. ஸோ இதற்கு அந்த சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்பைஸ் தர்றது. ஸோ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து எக்கு சேர்க்குறோம். ஓகே, இந்த எக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இந்த ஃபில்லிங்கை வந்து அதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபில்லிங் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆறணும். அது கம்ப்ளீட்டாக ஆன அப்புறமா தான் இந்த உள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் இது எப்படி வந்து ஃபில் பண்ணி வந்து ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் உங்களுக்காக இப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏஜ்லேயும் அந்த பர்டிகுலர் ஏஜ்லேயும் கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இப்போ இந்த சர்க்கிளில் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேப்லேயும் இந்த கேப்லேயும் கொஞ்சம் வச்சு இது உள்ளே முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது வந்து நல்லா நம்ம ஏற்கனவே இதை சுட்டு எடுத்ததுனால இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது வேகமாக வேகாதுன்னு வந்து நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் இது எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு லோ ஃபயரில் வச்சு, நீங்கள் இது ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சு போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுட்டேன்னா நமக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஏற்கனவே நமக்கு வந்து வெந்துட்ட ஸ்டஃபிங் தான். அதே சமயத்தில் இந்த மேலே இருக்கிற அந்த சப்பாத்தி ரோ அந்த அதாவது அந்த
லேயர் ஆஃப் டோவ் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஒரு 50-60% நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ அது வந்து ஃப்ரை ஆகி வந்தால் மட்டும் போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு போட்ட உடனே பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ளேம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து போட்ட உடனே அது கொஞ்சம் வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா அந்த ஷீட்டை நீங்கள் போட்ட உடனே அந்த ஷீட்டு கூட லைட்டாக வந்து கிராக் விட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ கைஸ் இதான் ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஜஸ்ட் அந்த இதெல்லாம் இப்போ செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.